மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன், ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. என்னென்ன ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இது எல்லாமே நான் இன்னும் கேட்லாகில் ஆட் பண்ணல, மேபி இந்த வீடியோ போடும் போது நான் கேட்லாகில் ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் நம்மக்கிட்ட என்னென்ன பிளான்ஸ் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும், டோர் டெலிவரி அவைலபிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் கூட ஹோம் டெலிவரியாக கொடுத்துட்ருக்கோங்க. ப்ரொஃபஷனல் கொரியரில் ஃப்ரூட்ஸில் சாயில் ரெடியூஸ் பண்ணாமல் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை சாயில் ரெடியூஸ் பண்ணி வேணும்னாலும் வாங்கிக்கலாம். என்ன வேணால் எந்த மாதிரி உங்களுக்கு வசதி வேணுமோ அந்த மாதிரி பண்ணித்தரோம். ஓப்பன் பார்சல்லையும் உங்கள் செடிகள் வந்துட்டுருக்கு, க்ளோஸ் பாக்ஸ்லையும் வந்துட்டுருக்கு. ஸோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரோஸ் நர்சரி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து மலையன் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு வாட்டர் ஆப்பிள் மாதிரி தான் இருக்கும், பட் எக்ஸாக்டாக வாட்டர் ஆப்பிள் கிடையாது, இது மலையன் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளான்ட் இப்போ அவைலபிளாக இருக்குது சேல்ஸுக்கு. எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக புது துளிர்களோடு வந்திருக்கு. இதெல்லாமே மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்கான அப்ரூப்டான செடி தாங்க. ஸோ சூப்பராக நீங்கள் மாடி தோட்டத்தில் கூட வச்சுக்கலாம். என்கிட்ட இடம் இல்லை, பட் பழஞ்செடியெல்லாம் வைக்கலாமா வேண்டாமான்னு கூட நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போல்லாம் ரொம்ப மாடர்ன் ஆகிடுச்சு, மாடி தோட்டத்துலேயே நிறைய வகையான பழங்கள் வச்சு வளர்த்துட்ருக்காங்க. எஸ்பெஷலி சென்னை பெங்களூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம் இல்லாதவங்களே இருக்கவே மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள், ரெட் கலருங்க, ரெட் கலர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த இலைகள்லாம் கொஞ்சம் பூச்சி கடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்னால இந்த மாதிரி இருக்குது, மழையும் இருக்குது வெயிலும் இருக்கு இல்லையா, அதனால் அந்த மாதிரி கிளைமேட்டில் இந்த மாதிரி செடிகள் மாறும். பட் இதனால் செடிகளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு 3 to 3.5 feet அளவுக்கு ஹைட்டில் இருக்குது. தென் அடுத்து பார்க்க போகிறது வந்து இமாம்பசந்த். இமாம்பசந்த் மேங்கோ வந்து நியர்லி பார்த்திங்கன்னா இன்னும் ஹைட்டு வந்து 6 feet என்னை விட ஹைட்டாக இருக்குது. நானே 5.5 feet என்னை விட ஹைட்டாக இருக்குது, 6 feet கிட்டே இருக்குது. எல்லா பிளான்ட்டுமே நல்ல ஒரு புது துளிர்கள், இது எல்லாமே புது துளிர்கள். இது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஹைட்டாகவே இருக்குது. இது எல்லாமே ஒட்டு கட்டின செடி தான், எல்லாமே மோல்டாகிருக்கு, நல்லாவே சூப்பராக இருக்குது, ஹெல்த்தியான பிளான்ட்டு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து லெமன். லெமன் செடி இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் லெமனில் மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய நாங்கள் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க இல்லையா, அந்த லெமனோட பிளான்ட்டு தாங்க இது. ஸோ இந்த பிளான்ட் ஒன்று இருந்தால் போதும், உங்கள் வீட்டு செலவுகளை நீங்கள் கண்டிப்பாக குறைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட், நல்ல புஷியாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1.5 to 2 feet அளவுக்கு இருக்குது, ஒரு 3-4 branches இருக்குது. சிங்கிள் பிளான்ட் உங்களுக்கு தனியாக எடுத்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் லெமன், மார்க்கெட் லெமன்னாவே நீங்கள் கடையில் வாங்குறீங்க இல்லையா, அந்த லெமன் தான். அடுத்து வந்து கொய்யாவில் L49 கொய்யாங்க. L49 கொய்யா சீக்கிரமாக காய் வைக்கக்கூடியது, பட் உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து க்ரீன் கலரில் தாங்க இருக்கும். தைவான் பிங்க் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பிங்க் கலரில் வரக்கூடிய வெரைட்டி. இதுலேயும் ஒன்று ரெண்டு செடிகளில் காய் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹைப்ரிட் வெரைட்டி, மாடி தோட்டத்தில் வைக்கக்கூடிய சூப்பரான ஒரு வெரைட்டி. வாட்டர் ஆப்பிளில் ரெட் கலர் பார்த்தோம், அடுத்து பார்க்க போகிறது பிங்க் கலர் தாங்க. இந்த பிங்க் கலர் ஆல்ரெடி நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது, ஸ்டாக் ஆலேட் இருந்துச்சு, திரும்ப நமக்கு புது ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. ஸோ பிளான்ட் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது, பிளான்ட் நல்லா பாருங்கள், புஷியாக சூப்பராக இருக்குது. தென் கொய்யாலே பார்த்தீங்கன்னா தாய்7 கொய்யா தாங்க. தாய்7 கொய்யா வந்து கிட்டத்தட்ட 4 to 5 feet வரைக்கும் அளவில் உங்களுக்கு செடிகள் இருக்குது. 4 to 5 feet ஏன் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறீங்க, கரெக்டான அளவு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க நிறைய பேர் கேட்குறீங்க. எல்லாருக்குமே ஒரே சைஸ்லான செடிகள் கொடுக்க முடியாது இல்லையா. 4 அடியிலிருந்து 5 அடி வரைக்கும் செடிகள் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருவேன், அடுத்தடுத்து ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு அதை விட கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிற செடிகள் கொடுப்பேன். ஸோ சில பேர் என்ன நினச்சிக்கிங்க, 5 feet தான் எனக்கு செடி வரும் அப்படின்னு நினச்சிப்பீங்க. யாருக்கு லக் இருக்கோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்களும், அதாவது லக் அண்ட் பேஸ்டுன்றதை விட ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்களும் நல்லா ஹைட்டான பெரிய செடியாக போட்டுருவோம், ஹெல்த்தியான செடியாக போட்டுருவோம். அடுத்தடுத்து ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு அடுத்தடுத்து பெஸ்ட்டு செடிகள் தான் வரும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இது தாய்7 கொய்யா நல்லா வந்து பெரிய சைஸாக உங்களுக்கு காய் வைக்கும். இது வந்து இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது, கேட்லாக்லேயும் அப்டேட் பண்ணுற, செக் பண்ணி பாருங்கள். மாங்காலி அடுத்து ரொம்ப சூப்பரான வெரைட்டி பார்க்க போகிறாங்க. அல்ஃபோன்சா மாங்காய் தாங்க. அல்ஃபோன்சா மாங்காய் தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 இந்தியாவிலே இல்லை உலகத்துலேயே ரொம்ப டேஸ்டியான வெரைட்டி அல்ஃபோன்சா மேங்கோ தாங்க. அல்ஃபோன்சா இது வரைக்கும் நமக்கு கிடைக்காம இருந்துச்சு, இப்போ கிடைச்சிருக்கு ஸ்டாக், அதுவும் லிமிட்டட் ஸ்டாக்காக தான் இருக்குது. ரொம்ப சூப்பரான துளிர்களோட செடிகள் அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட 4.5 feet ஹைட் அளவுக்கு இருக்குது செடிகள். உங்களுக்கு வேணுன்றத நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்க்க போகிறது பங்கனப்பள்ளி செடிங்கம்மா. பங்கனப்பள்ளி வந்து நல்லா ஹைட்டாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது பிளான்ட்டு. எல்லாமே ஒட்டு செடி தாங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ஒட்டு செடி தான்.
ஸோ பயப்படாமல் வாங்கலாம். காய் எவ்வளோ நாளில் வைக்கும் அப்படின்னு டவுட் இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 இயர் to 1.5 இயர்க்குள்ளேயே காய் வச்சிரும் உங்களுக்கு. ஸோ சீசனிங்க்கு ஃப்ளவர் எடுக்க ஆரம்பிச்சிடும், பட் உங்களுக்கு ஃப்ளவர் எடுத்து செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா. அதனால் அடுத்து வந்து ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் மேங்கோ, ரொம்ப டேஸ்டான மேங்கோ நான் சொல்லியாச்சு, அல்ஃபோன்ஸான்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் மேங்கோ மார்க்கெட்லேயே ரொம்ப காஸ்ட்லியாக கிடைக்கக்கூடுது. ரீசெண்டாக வந்து பெங்களூரில் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விவசாயி வந்து 20,000 to 25,000 மாங்காய் வித்துட்ருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்துருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, பட் நான் பார்த்தேன். அந்த மாங்காய் தாங்க மியாசக்கி மேங்கோ. ஸோ இந்த மேங்கோவும் செடி நல்லா அவைலபிளாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா பெரிய பேக்லேயே இருக்குது. இந்த பேக்கோடவே நீங்கள் அப்படியே இன்னும் ஒரு 6 to 7 வச்சுக்கலாம். நம்ம கிட்ட வந்ததுக்கப்புறம் நல்லா துளிர்களோட சூப்பராக இருக்குது. நம்ம கிளைமேட்க்கு இதெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, கண்டிப்பாக வருதுங்க. நாங்கள் வச்சு எங்கள் ஃபார்மில் வச்சு ட்ரையல் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த பிளான்ஸ் எல்லாமே நாங்கள் கொண்டே வரோம். ஸோ அதனால் நீங்களும் பயப்படாமல் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஓப்பன் பாக்ஸாகவே உங்கள் வீட்டுக்கு வரும். ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து ஜம்போ ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாங்காய் வெரைட்டி தாங்க. இது எல்லாமே ஒட்டுச்செடி தான், ஜம்போ ரெட் வெரைட்டி பாருங்கள். இது எல்லாமே நமக்கு கேரளாவிலேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம், இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிற செடி. இதுவுமே நல்லா உங்களுக்கு 4.5 to 5 feet அளவுக்கு உங்களுக்கு செடிகள் ஹெல்த்தியாகவும் புஷியாகவும் எப்படி நல்ல ஒரு மரம் ஆகிற ஸ்டேஜில் கிடைக்குது. அடுத்து வந்து கலர்லேயும் சரி ஷேப்லேயும் சரி, அடுத்து அதோட இலைகள்லேருந்து காய்கள் வரைக்கும் ஒரே மாதிரி கலர் கொண்டு இருக்கிற பீட்ரூட் கொய்யா தாங்க. நீங்கள் பிளாக் கொய்யான்னு சொல்லுவாங்க, சில பேர் பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க, அந்த கொய்யா தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது கலர் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதான் பீட்ரூட் கொய்யா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ புக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்குறது சாத்துக்குடிங்க. சாத்துக்குடின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது ஜூஸுக்காக தான் ரொம்ப பயன்படுத்துகிறோம் நாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடிகளும் இப்போ அவைலபிளாக இருக்குது. நல்ல ஒரு ஹைட்டில் உங்களுக்கு வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜோடவே இப்போ கிடைக்கிது. இப்போ கொண்டு போய் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 2 to 3 உங்களுக்கு ஃப்ளவரிங் எடுக்க ஆரம்பிச்சிரும். நல்ல ஒரு ஹைட்டில் நல்ல ஒரு புஷியான இதுவில் உங்களுக்கு கிடைக்கிது. இங்கே பாருங்கள், நான் ஒரு செடி உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன். இதில் 2 to 3 பிரான்ச்சஸோட நல்லா எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். கீழே எப்போவுமே இலைகள் இருக்காது, உங்களுக்கு மேலே தான் இலைகள் இருக்கும். இந்த இனுக்கில் தான் உங்களுக்கு ஃப்ளவர் வச்சு உங்களுக்கு சூப்பரான காய்களையும் கொடுக்க போகுது. அடுத்த வெரைட்டி சப்போட்டாங்க. சப்போட்டாலேயும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெரைட்டி வந்திருக்கு, கலாப்பாடி சப்போட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த வெரைட்டி இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ எல்லாமே சூப்பராக ஹெல்த்தியாக புது புது துளிர்களோட பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பிரான்ச்சஸோடு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு பிளான்ட் பாருங்கள், செப்பரேட்டாக காமிக்கிறேன். ஸோ வா, எந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே நோட்டீஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நான் கட் பண்ணல, எடிட் பண்ணல, எதுவுமே பண்ணல, அப்படியே ஆசிட்டிஸ் நான் போடுறது என்ன வீடியோ எடுக்கிறேனோ ஆசிட்டிஸ் நான் அப்படியே தான் போடுறேன். ஸோ பயப்படாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சு, கமல ஆரஞ்சு, அந்த ஆரஞ்சு பிளான்ட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பிளான்ட்டும் இப்போது சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க, பட் எங்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு, பட் ரீஸ்டாக் வந்தாச்சு. தென் வந்து ஆப்பிள் பெர், அதில் வந்து ரெட் கலர் பூக்களோடவே இப்போ வந்திருக்கு. வந்திருக்கிறதுல இதுதான் இப்போ பூக்களோட வந்திருக்கு. ஸோ பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது. இது செடிகள் வாடினதுன்னு நினச்சிக்காதீங்க, உள்ளே க்ரீனாக தான் இருக்குது, மேலே வந்து இந்த கலரில் இருக்குது. நிறைய பேர் இது என்ன நினச்சிப்பீங்கன்னா செடிகள் எல்லாமே தோண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, கிடையவே கிடையாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தி இருக்குது. அதுக்கப்புறம் பகவான் மாதுளைங்க, மாதுளை. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸோடே தெரியும், நல்லா ரெட் கலரில் ஃப்ளவர்ஸோட செடிகள் அவைலபிளாக இருக்குது. ஸோ புக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஹைப்ரிட் கோகோனட் கௌலின்னு சொல்லுவாங்க. இது இந்த கௌலியை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, இந்த தண்டு வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். நல்லா ஒரு எல்லோ கலரில் இருக்கும். இந்த பிளான்ட் இப்போ அவைலபிளாக இருக்குது. இது கிட்டத்தட்ட 2.5 உங்களுக்கு வந்து காய் வச்சிரும். ஸோ இது ஹைப்ரிட் வெரைட்டி. தென் நாட்டு வெரைட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது. நாட்டு வெரைட்டியும் இருக்குது நம்மக்கிட்ட. நாட்டு வெரைட்டி வந்து உங்களுக்கு 4 to 5 ஆகும் உங்களுக்கு வந்து இது காய் பிடிச்சி வைக்கிறதுக்கு. அடுத்து நெட்டைக்குட்டைன்னு ஒரு ரகம் இருக்குது, அதையுமே நான் காமிக்கிறேன். அந்த நெட்டைக்குட்டை ரகமும் உங்களுக்கு ஹைப்ரிட் வெரைட்டி தான், அது ஃபேமஸான வெரைட்டி நெட்டைக்குட்டைன்னு தான் சொல்லி எல்லாருமே கேட்குவாங்க. அந்த பிளான்ட்டும் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக ரெடி ஸ்டாக்காக இருக்குது. விவசாயத்துக்கெலாம் யாராவது வாங்கிட்டு போகிறீங்க, நான் லேண்ட் வச்சுருக்கேன், சைடெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாவல், ஜம்போ நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க, நாவல் பழம். அந்த நாவல் பழமும் ஸ்டாக் இருக்குங்க. எல்லாமே எல்லா பிளான்ட்டுமே ஹைட் ஹைட்டாக நீங்கள் கேட்குற மாதிரி ஹைட் ஹைட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க, ஏன்னா எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. ஏன்னா ரெடி ஸ்டாக்காக நிறைய வச்சுருக்கக்கூடாது, நம்ம கஸ்டமர்ஸுக்கு புது ஸ்டாக்காக ஃப்ரெஷ்ஷாக தான் எப்போவுமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுன்றதுக்காக லிமிட்டடாக தான் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள்
கேட்க கேட்க நாங்கள் திருப்பூர் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வரோம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வந்த உடனே நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மாடி தோட்டம் வைக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் மாடி தோட்டம் வைக்கணும்னு ஆர்வமாக இருக்காங்க, கார்டனிங் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ, நிறைய டிப்ஸ் இருக்குது, ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. சி நெக்ஸ்ட் வீடியோ.